Hello friends, welcome back to Madras Home and Duty. And you are watching Soniyasree, all of you are here. You are super happy in your house. So, you are coming a little sweating is starting in the kitchen. அங்க வந்து வளாம் போடுற ஷீட்ஸ் வந்து கிடைக்கிறது எனக்கு ரொம்ப அழகா கிடைச்சது டிரான்ஸ்பரண்டா இல்ல 1.5 மீட்டர் வாங்கியிருக்கேன் 1 மீட்டர் 100 ரூபாய் நான் வந்து 1.5 மீட்டர் வாங்கியிருக்கேன் பெரியமா சொன்னாங்க நீ அவ்ளோ போடு போதும் உனக்கு ஏன்னா நீ உண்டியாலா போடணும் அதனால 1.5 மீட்டர் வந்து போதும் அதையே வந்து மடிச்சு வந்து போடணும் அப்படினு வந்து சொல்லி கொடுத்தாங்க வந்து பால் காச்சிட்டு அதுக்கு அப்புறமா நம்மளோட வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னைக்கு வந்து நிறைய வேலை இருக்கு இன்னைக்கு வந்து டிமார்ட்க்கு போணும்ங்க டிமார்ட்ல போயிடு சில சாமான்கள் எல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு இருக்கு அண்ட் சாய்ந்தரம் ஏனோ கேட்டுட்டே இருக்கான் டிமார்ட்டோட பாப்கார்ன் வேணும் அப்படின்னு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் அங்கே ரொம்ப டெலிஷியஸான பாப்கார்ன் வந்து கிடைக்கிது உண்மையிலேயே சீஸ் பாப்கார்ன் என்கிட்ட பார்த்தீங்கன்னா காய்கறியே இல்லைங்க நான் இப்போ கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரணும் சாய்க்கு அதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதாவது ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு கட் பண்ணிகிட்ருக்கேன் சாய் வந்து இன்னும் குளிக்கல இப்போ தான் எழுந்திருக்கான் அவனுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் ஆசையாக வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் குளிச்சுட்டு ரெடி ஆகிடுவார் நிறைய எடுத்துக்கோ உனக்காக தான் வாங்கியிருக்க பாலை வந்து அடுப்பில் வச்சுட்டு தைரியமாக நான் வந்து பக்கத்து கடைக்கு போயிட்டு காய்கறிலாம் இன்னைக்கு வந்து என்ன சமைக்க போறேனோ அதை வந்து வாங்கிட்டு வந்தேன் ஆப்பிள் வந்து வாங்கினேன் ஒரே ஒரு ஆப்பிள் வாங்கினேன் அதுக்கப்புறமா பூ வந்து வாங்கினேன் சாமிக்கு போடுறதுக்கு தேங்காய் வந்து அவங்களே உடச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் அவங்களே உடைக்க சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த சுரைக்காய் கூட்டு வந்து இன்றைக்கி பண்ணலான்னு இருக்கேன் சுரைக்காய் கூட்டு கொஞ்சம் வந்து பட்டாணியெலாம் போட்டு பண்ணலாம் அண்ட் வீட்டில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் வந்து இல்லை அதனால் பச்சை மிளகாய் வாங்கினேன் அதுக்கப்புறமா பச்சை சுண்டைக்காயில் வந்து வத்த குழம்பு பண்ண போல் இருக்குது எங்கள் அம்மா ரொம்ப நல்லா பண்ணுவாங்க ஆனால் எனக்கு இன்றைக்கி வந்து வத்த குழம்பு சாப்பிட்ணும் போல் இருக்குது வாய்க்கு நல்ல புளிப்பால் சாப்பிட்ணும் போல் இருக்குது அதனால் இன்றைக்கி வந்து பச்சை சுண்டைக்காயில் வத்த குழம்பு இதுதான் எங்கள் வீட்டோட சமையல் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க குக்கர்ல வந்து பாத்திரம் வச்சு உள்ள வைக்கிறீங்கல்ல எப்படி வந்து அரிசி அண்ட் பருப்பை வந்து ஒன்னா எப்படி வைக்கிறீங்க எப்படி வந்து வைக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து தெரியாதான் சோ அதனால நான் வந்து எப்படி வைக்கிறேன் அப்படிங்கறத சொல்றேன் சாதம் வந்து குக்கர்ல வடிக்கிறது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷன் நான் சொல்ல மாட்டேன் ஆனா ரொம்ப அவசரத்துல வந்து நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா வைக்கலாம் அண்ட் குக்கர்ல என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா சாதம் நல்லா வணங்கி இருக்கும் ரொம்ப கரெக்டா வந்து வரும் ஸோ நான் வந்து எப்படி வைக்கிறேன் அப்படிங்கறத நான் சொல்றேன் ஓகேவா இது வந்து பிரஸ்டீஜ் குக்கர் வந்து குக்கர்ல என்ன பண்ணோம் அப்படின்னா 2 கப் வந்து தண்ணி விட்டுக்கணும் ஓகேவா 2 கப்போ இல்லை 2 கிளாஸோ வந்து தண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இது வந்து நல்லா கொதிக்கணும் ஓகேவா அதுக்கப்புறம் நம்ம வந்து சாதத்தை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை இந்த பாத்திரத்துல இருந்து சாதம் வெளியில வரக்கூடாது அந்த மாதிரி வந்து ஒரு பாத்திரத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க சோ தண்ணி கீழே வச்சுட்டு தான் வைக்கணும் இல்லைன்னா குக்கர் வந்து வெடிச்சிடும் ஓகே இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து கூட்டுக்காக வந்து பருப்பெல்லாம் போட்டிருக்கேன் கடலை பருப்பு அண்ட் பைத்தம் பருப்பு அப்புறமா கொஞ்சோண்டு வந்து பட்டாணியும் வந்து போட்டிருக்கேன் இதெல்லாம் வந்து இதோட வந்து வச்சிருவேன் இந்த மாதிரி வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியா ரெண்டுமே சேர்ந்தாப்புல ஆயிடும் நான் வந்து சுரைக்காவையும் இதுலயே போட்டுடுறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டான குக்கிங் ஒரு குக்கர் வச்சு எல்லாத்தையும் வந்து அட் அ டைத்தில் வந்து ரெடி பண்ணிடலாம் நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா கூட சட்டுன்னு வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு போயிடலாம் இல்லை கொஞ்சம் வந்து தண்ணி விட்டுடணும் கொஞ்சம் மஞ்சப்பொடி ஓகேவா இந்த மாதிரி தான் நான் வந்து எல்லா
2-in-1 வேலை. எல்லாமே முடிஞ்சு போயிடும். குக்கர்ல வந்து அழகா பருப்பு சுரைக்காய் எல்லாமே வெந்து போயிடும் சாதத்தோட. இப்படிதான் நான் வந்து செய்யறேன். உங்களுக்கு வந்து இது பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கறதுனால காட்டல, இப்படியும் செய்ய முடியும் அப்படின்னு நான் வந்து காட்டுறேன். ஓகேவா? அவங்க கேட்டதுனால. இன்னைக்கு வந்து வேறு எதுவும் சீக்காமல் இல்லை, ஜஸ்ட்டு சிம்பிளாக வத்தக்குழம்பு வந்து செய்யணும் போல் இருந்தது. அதனால் நான் இன்றைக்கி இது நல்லெண்ணெய் வந்து விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் விட்டு அதில் வந்து கொஞ்சம் கடுகு வந்து போட்டிருக்கேன். கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் பெருங்காயம் வந்து சேர்க்குறேன், கெட்டி பெருங்காயம். இதில் வந்து நீங்கள் வேறு ஏதாவது காய்கறி சேர்க்கணும் அப்படின்னாலும் உங்களோட இஷ்டம், நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போது வெந்தயம் வந்து சேர்க்குறேன். ஆனால் எனக்கு இல்லை, அந்த வத்தலோட டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். பச்சை சுண்டைக்காய் அதனால் அது மாதிரி நான் செய்கிறேன். வரமிளகாய் வந்து கிள்ளி போடுறேன். ஒரு 5-6 மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம். சாயந்தரம் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குங்க வத்தக்குழம்பு. நான் வந்து யூஸ்வலாக வத்தக்குழம்புலாம் வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், பருப்பு வச்சுருவேன். ஏன்னா இதை சாப்பிட்லன்னா குழந்தை வந்து அது சாப்பிடும் அப்படின்னு நான் ஆசையாக வந்து சாப்பிட்டுட்டான். ஸோ இந்த பச்சை சுண்டைக்காக நல்ல எண்ணெயில் வந்து நம்ம இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கசப்பு வந்து தெரியாது. கசப்பு இல்லை, துவர்ப்பு வந்து இருக்காது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு துவர்ப்பு வந்து ரொம்ப பிடிக்குங்க. இன்ஃபேக்ட் இல்லை, பாவக்காய் சாப்பிட்ணும் போல் இருக்குது. பாவக்காய் கறி செஞ்சு ஆனால் சாய்க்கு அப்புறம் நான் வேறு கறி வந்து பண்ணணும். எங்கள் அப்பா அம்மா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் வந்து யூஸ்வலாக பாவக்காய் கறி சாப்பிடுவோம். அப்போ அவனுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கறி வந்து பண்ணிவிடுவேன், உருளைக்கிழங்கு அந்த மாதிரி. குழம்பு பொடி வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன். ஒரு நாள் வந்து பாவக்காய் செஞ்சு சாப்பிடுவோம். ஓகேவா? கொஞ்சோண்டு வந்து காரப்பொடியும் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா இந்த குழம்பு பொடியில் வந்து அவ்வளோ காரம் இல்லை, அதனால் கொஞ்சம் காரப்பொடியும் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இதை நல்லா சுல்லுன்னு வதக்கிட்டு நம்ம வந்து புளி தனியை விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ நல்லாயிருக்கும். சூப்பராக இருந்ததுங்க. நீங்கள் சொன்னாலும் மாட்டீங்க, அவ்வளோ நல்லா இருந்தது. சிம்பிளான குழம்பு ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. புளி தனியை விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுவோம். அப்போ வந்து கரெக்டாக வந்துடும், நல்லா கொதிச்சு இல்லை கொஞ்சம் கூழ் போல் வரும். அப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கூட்டுக்காக நான் வந்து ரெடி பண்ணுறேன். கடுகு, உளுத்தம் பருப்பு இதெல்லாம் வந்து தாளிக்கிறேன் எண்ணெயில். எண்ணெயோ நெய்யோ நீங்கள் எது வேணாலும் விட்டுக்கலாம். அண்ட் வரமிளகா வந்து போட்டிருக்கேன். வரமிளகா, அதுக்கப்புறமா கருவேப்பிலை, அப்புறமா இப்போ வேக வச்சுருந்தேன் இல்லையா பருப்பு சுரைக்காய் எல்லாமே அழகாக வெந்துருச்சு பாருங்கள். கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் பைத்தம்பருப்பு எல்லாத்தையும் ஒன்றாவே வேக வச்சுட்டேன். நான் தனித்தனியாக செய்ய வேண்டாம். அண்ட் சுரைக்காய் பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து கரெக்டாக வெந்துடும், ஓவராக மசிஞ்சிடுமோ அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கரெக்டாகவே வெந்து வரும். புடலங்காய் கூட வந்து ரொம்ப மசிஞ்சிடும், ஆனால் சுரைக்காய் வந்து அந்த மாதிரி மசியறது கிடையாது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஒத்தையாக இருக்குது பாருங்கள் சுரைக்காய். ஸோ தண்ணி வந்து எவ்வளோ விடணுமோ விட்டுக்கோங்க. சில பேர் வீட்டில் கெட்டியாக வைப்பாங்க கூட்டு, நான் வந்து கொஞ்சம் லூஸாக தான் வைப்பேன். ஏன்னா சாயந்தரம்னு பார்த்தீங்கன்னா பருப்பு சாதம் சாப்பிட்றதுக்கு பதிலாக கூட்டு சாதமாகவே சாப்பிட்ருவோம். ஏன்னா இல்லை பருப்பு காய் எல்லாமே இருக்குது. என்ன அரைச்சி விட்டுருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் தேங்காய், ஜீரகம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய். ஓகேவா? இதுதான் அரைச்சி விட்டுருக்கேன். சில பேர் வந்து மிளகு போட்டு கூட நம்ம வந்து செய்யலாம். ஒரு நாளைக்கு நம்ம வந்து கூட்டு அந்த மாதிரியும் வச்சு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் வெறும் பச்சை மிளகாய் போட்டு ஜீரகம் போட்டு சிம்பிளாக வச்சுருப்பேன். இந்த கூட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, உனக்கு இந்த கூட்டு தாண்டி அதிகமாக பிடிக்கிறது மிளகு கூட்டை விட அப்படின்னு. கரெக்டு தான். ஸோ நான் அதனால தான் கொஞ்சம் லூஸாக வச்சுருக்கேன். வேணும்னா நீங்கள் கெட்டியாக கூட வச்சுக்கலாம். நுரைச்சி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். வத்தக்குழம்பு சாப்பிட்றியா சாய்? வத்தக்குழம்பு பார்க்கவே நல்லா இருக்குல்ல, நல்ல காரசாரமா வச்சிருக்கேன்டா அம்மா. அதனால நான் அம்மா உனக்கு கம்மியா போடுறேன், சரியா? கூட்டு வந்து நிறைய போடுறேன். சாய்க்கு வந்து இது வந்து இந்த சூட்ல வந்து உருகி போயிடும். அம்மா காமிச்சிட்டா செல்லும். ஓகேவா? அம்மா சைடில் போடுறேன், ஆற வச்சு சாப்பிடு. ஓகே ஓகே எனஃப். ஓகே
நல்லா ஆறட்டும். அத்த குழம்பும் கூட்டும் பாத்தீங்கன்னா செம்ம காம்பினேஷன்ல கரெக்டா இருக்கும். எனக்கு வந்து கூட்டு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வத்த குழம்பு வைக்கிறேன். நாக்குக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு புளிப்பா சாப்பிட போல இருந்தது. ரொம்ப நாள் ஆச்சு, அம்மாவா ஊருக்கு போனதுலேருந்து நான் வந்து சாப்பிட்றதே இல்லை. இவ்வளோ துணியை வந்து மடிச்சு வச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு இடுப்பு வலியே வந்துருச்சுங்க. இடுப்பு உண்மையிலேயே வலிக்குது. ஆனாலும் இல்லை, நானே கமான் சோனியா கமான் சோனியான்னு வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். வந்து இதை வந்து செட் பண்ணணும். இந்த மடிச்சு வைக்கிறது மட்டும் இல்லாம சாய துணி தனியா அம்மாவோடதும் ரெண்டு மூணு வந்து துவச்சி வச்சிருக்கேன். நைட்டி பாவாடை லைன் ஸ்கர்ட் எல்லாமே வச்சிருக்கேன். ஸோ அதெல்லாமும் இல்லை, அம்மாவோடது என்னோடது சாயோடது எல்லாம் செட் பண்ணணும். இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா 5:30 இருக்குங்க. இப்போலாம் நான் வந்து மார்னிங்கில் விளக்கு ஏற்றுறதில்ல, நான் சொன்னேன்ல எனக்கு டைம் கிடைக்கிறது கிடையாது, அதனால் ஈவினிங்கில் மட்டும்தான் ஏற்றுறேன். ஸோ இருட்டுறதுக்கு முன்னாடி வந்து அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க டெய்லி வந்து ஏற்றணும் அப்படின்னு, அதனால் நான் வந்து ஏற்றிடுறது. அண்ட் கொஞ்சம் பூஜை ஸ்லோகங்கள் என்னெல்லாம் எனக்கு தெரியுமோ அதெல்லாம் வந்து சாமிக்கு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து பூ போட்டிருந்தேன். ஏன்னா இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே, அதனால் பாபாவுக்கு வந்து எல்லோ பூ வந்து வாங்கி வச்சுருந்தேன். அண்ட் டியூஸ்டேஸில் பார்த்தீங்கன்னா ரெட் பூ ரோஜா பூலாம் வைப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், டிமார்ட்டுக்கு போயிட்டு இப்போ தான் ஷாப்பிங் பண்ணிவிட்டு உள்ளே வரேன். ரொம்ப டயர்டாக இருக்கேன், இன்றைக்கி நிறையா வேலை, ஆனால் சில இதெல்லாம் வாங்க வேண்டியது வந்து இருந்தது. ஏன்னா சாய்க்கு பிடிச்ச மாதிரி அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதானே மேடம். டிமார்ட் போனதுனால டிமார்ட்டோட பாப்கார்ன் சீஸ் பாப்கார்ன் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த பேக் பார்த்தீங்கன்னா 15 ருபீஸ், ஓகேவா, சிங்கிள் பேக். இது வந்து ஸ்மால் பேக், 35 ருபீஸ்க்கு வந்து ஃபேமிலி பேக் வந்து கிடைக்கும். செம்ம டேஸ்ட்டு. என்ன சாப்பிட்டுட்டேன் இவனுக்கு, நான் வாங்கி கொடுத்துட்டேன், இவன் சாப்பிட்டான், வழி பூரா சாப்பிட்டுட்டே வந்தான் அவரோட. அண்ட் சாய்க்கு வந்து புதுசாக இப்போ வந்து லஞ்ச் பேக் வந்து வாங்கியிருக்கேன். ஏன்னா சாய்க்கு வந்து ஸ்கூல் திறக்கிறது. புது வாட்டர் பாட்டில் சாய் சொல்லிட்டாரு. இது வந்து ஃப்ரிட்ஜுக்காக வாங்கினேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் இப்ப கட் பண்ணி நைட்டே வந்து ஸ்டோர் பண்ணிடலாம். ஸோ தட் மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து நம்ம குக் பண்ணுறதுக்கு கரெக்டா இருக்கும். அண்ட் ரெண்டு மக் வந்து வாங்கினேன். உங்களுக்கு தெரியும் நான் ஒரு பெரிய மக் பைத்தியம் அப்படின்னு, காஃபி மக் பைத்தியம். அண்ட் 119 ருபீஸ்ங்க ரெண்டு மக். உடம்புக்கும் ரொம்ப நல்லது லோட்டஸ் சீட்ஸ், அதனால இது வந்து வாங்கினேன். அதுக்கப்புறமா மிக்ஸ்டு தால் 1 kg வந்து வாங்கினேன். கிச்சடி எல்லாம் பண்ணலாம், இல்ல தால் பண்றது மிக்ஸ்டு தால் வந்து கரெக்டா இருக்கும். மொசரெல்லா ஹார்லிக்ஸ் ஹார்லிக்ஸ் இனிமே வந்து நம்ம ஹார்லிக்ஸ் குடிக்க போறோம். இதுதான் காமிச்சாச்சு. அதுக்கப்புறமா வேற ஒன்றும் இல்லைங்க. இது வந்து பேனி வாங்கினேன், பேனி பாஸ்தாக்கு வந்து ஸ்பெகட்டி, ரெண்டுமே வந்து பாஸ்தாக்கு தான். ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து எஸ் அவ்வளோதான். என்னோட சாக்லேட் காட்டணுமா, சாயோட ரொம்ப ஃபேவரட் இது. அதுக்கப்புறமா பாப்கார்ன், பாப்கார்ன் இப்போ பொறிக்க மாட்டேன், பட் ஆனால் இந்த வீக்கில் வந்து இன்னைக்காவது பொறிப்பேன், அதனால வாங்கியிருக்கேன். ஸோ இவ்வளோதாங்க சாயோட சிப்ஸையும் வந்து காட்டணும். மை ஃபேவரட் சிப்ஸ் ஸ்பைசி, வெரி ஸ்பைசி ஒன், மை ஃபேவரட். ஓகேவா, ஸோ இதுதான் என்னோட உருப்படியான ஷாப்பிங் தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக் வாங்கினது, அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜுக்கு வந்து வாங்கினது வாட்டர் பாட்டில், காஃபி மக், ஹார்லிக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் வீட்டோட மனித சாமான். எஸ் இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கடகடன்னு போயிட்டு இப்போ மணி என்ன தெரியுமா, ஓ மை காட்,
எட்டே ஹால் ஆகுது. இனிமேதான் நான் டின்னரை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நான் இன்னைக்கு வந்து இது பண்ண போறேன், பேனி பாஸ்தா வந்து பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். யம் யம்மி யம்மி மை ஃபேவரட். எஸ், யம்மி யம்மி பேனி பாஸ்தா. ஓகே, பண்ணுவோம். ஏன்னா ரொம்ப டயர்டா இருக்கு. ஆக்சுவலி நானும் காலம்பரிலேருந்து வந்து ஓடிக்கிட்டே இருக்கேன், ஆனாலும் வேலை வந்து முடியவே மாட்டேங்குது. எங்கள் அம்மா வந்து இதை பார்த்து சிரிக்க போறாங்க. இனியோட டே பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரொடக்டிவாகவே வந்து போச்சு. சரி, நான் வந்து சாய்க்கு பாஸ்தா பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து தூங்க தான் போகிறோம். ஏன்னா நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன். மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா கடைக்கு போனேன், காய்கறி வாங்கிறதுக்காக போனேன், அதுக்கப்புறமா குக்கிங், அதுக்கப்புறமா வீட்டோட வேலை, நிறைய விஷயங்கள் இல்லை, வீட்டில் க்ளீன் பண்ணுறது அது இது எல்லாமே, செடிக்கு தண்ணி ஊற்றுறது, துணி உணர்த்துறது, எடுத்து வைக்கிறது, மடித்து வைக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகள் வந்து போயிட்டே இருக்குது. ஸோ இதோட நான் என்னோடய வ்ளாக் வந்து முடிச்சுக்கிறேன். அப்படி என்னோடய வ்ளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஒரு குட்டி பார்ட் பிடிச்சிருந்தா கூட எல்லாம் நிறையா லைக்ஸ் கொடுங்க, எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள். ஓகேவா? இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் கூடிய சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அண்டில் தென், பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல்.